7 o'clock ஒருத்தன் எழுந்திக்கிறான். இப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவான். எழுந்திரிச்சிட்டு ஃபீட் பண்ணிட்டு திரும்ப தூங்கிட்டுவான். தூங்கிட்டு 7 o'clock எழுந்திப்பான். தெரியுறானா இல்லையான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த நல்ல சென்டர் ஆஃப் த பெட் படுத்துக்கிடுவான். இப்படி 7 மணி 8 மணி எழுந்திப்பான். சில டைம் 9 வரைக்கும் கூட போகும், கிளைமேட் பொறுத்து இருக்கு. இந்த இவனுக்குன்னு கெட்டின தொட்டில் இருக்குல்ல, இதில் வந்துட்டு மிட் நைட் ஒரு 2:30 வரைக்கும் மட்டும்தான் தொட்டிலில் தூங்குவான். நைட்டில் அந்த 2:30க்கு அப்புறம் வந்துட்டு பாஸ் இங்கே வந்துடுவார். குட் மார்னிங். குட் மார்னிங் ஜஹான் குஞ்சு. குட் மார்னிங். பாப்பா எங்கே? பேபி டைப்பர் சேஞ்ச் பண்ணுமா? டைப்பர் சேஞ்ச் பண்ணுமா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்ச நேரம் ஹாப்பி மூடில் இருக்க. இப்போ தொட்டாச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஆங்கிரி மூடில் ஆயிடும். எனக்கு டயப்பர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 3 hours ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். சில டைம் அதுக்கு நடுவிலே வந்துட்டு அவனுக்கு வெட்டாயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவேன். இன்னும் அவன் டயப்பர் பற்றி பேசுனோடனே கோவம் வந்துடுச்சா ஜான்க்கு? கோவம் வந்துடுச்சா? இது இந்த பாம்பர்ஸ் ப்ரீமியம். ஆக்சுவலி நான் மேமி போக்கோ பேண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கியிருந்தேன். அது வந்து ரேஷஸ் வரும்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் பாம்பர்ஸ் ப்ரீமியம் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். Good morning, good morning. It's a happy day. Assalamualaikum. Hi everyone. I'm Sufia from Sufia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. லாஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ ஸோ மச். மாஷாலாஹ் அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த மூமெண்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹாப்பி. ஸோ செய்யறது வந்து வந்துட்டாரு வரீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
சையத் யூஏஇயில் இருக்கும்போது வந்து ஜொஹானுக்கு வந்து நான் ஒவ்வொரு டைம் குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்து ட்ரெஸ் பண்ணும்போது ஆகட்டும் சரி இல்லை டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது இல்லை ஏதாவது மருந்து கொடுக்கும்போது எல்லா டைமும் வந்து அவர் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அவருக்கு இன் பர்சன் டைரெக்டாக வந்து ஜொஹானுக்கு அதெல்லாம் செய்யும்போது வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணார். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அனா ஃபார்மான்லாம் வந்து முன்னாடியே ஜொஹானுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நியூ கிடையாது. பட் சையத்துக்கு வந்து இது டோட்டலி நியூ, இந்த மாதிரி பேம்பரிங் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணார். அண்ட் இதுக்காக தான் வந்து மெனக்கிட்ட கிளம்பி வந்ததே, வந்திருக்கிறது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமாக இருந்தாலுமே வந்து அது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்குறோம். கிளைமேட் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, ஒரு நாள் மழை பெய்யுது ஒரு நாள் நல்ல வெயில் அடிக்கு இல்லை க்ளவுடியாக இருக்குது. ஸோ இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால வந்து பசங்க வந்து ஈஸியாக வந்து சிக் ஆகிடுறாங்க. ஜொஹானுக்கு ஆகட்டும் அர்மான் ஆகட்டும் அனஃப் ஆகட்டும் மூணு பேருமே ஃபீவர் கோல்டன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் அவங்க வந்து தூங்கிட்டே இருக்கிறது தான் வந்து இது பண்ணுறாங்க, கொஞ்சம் இன்ஆக்டிவாகவே தான் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டில். ஸோ ஜொஹானும் அதே மாதிரி தான் தூங்கிட்டே தான் இருக்கிறான் மேக்ஸிமம். நான் இந்த வ்ளாக் ஷூட் பண்ண டேயும் பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃபுல்லாக நல்ல மழை இருந்தது, மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு கிரேவி வந்து வைக்கலாம், மத்தியானம் வந்து வெளில போகிற பிளான் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வெளியே. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டில் செய்கிற மாதிரி. இப்போது நாங்கள் எப்படி வெளில போகிறோம் நாங்கள் மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா சிம்பிளாக தான் முடிச்சிடுவோம். இப்போ செய்யறதுக்கனால கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுமே அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா சப்பாத்தி அண்ட் தென் பீஃப் சன்னா. பீஃப் சன்னா வந்து எல்லாருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். இது வந்து அம்மா வந்து வீட்டில் வந்து தொட்டியில் வந்து அவங்களே வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து போட்டிருந்தாங்க. இப்போ கார்டனிங் வந்து திரும்ப புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வீட்டில். ஸோ இதில் வெந்தயக்கீரை இருக்குது, ஒரு சைடு வந்து இந்த பாவக்காய் இருக்கு இல்லையா. ஒரு தடவை குழம்புக்கு வந்து பாவக்காய் வாங்கும்போது அந்த சீட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி நான் ஒரு தொட்டியில் சும்மா போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு வந்துருச்சு, நான் நிறைய சீட் போட்டேன் பட் ஒன்றே ஒன்று மட்டும் வந்துருச்சு. இதை மாற்றி நம்ம கிரவுண்டில் வந்து வைக்கணும் இந்த இது. ஸோ இதெல்லாம் வெந்தயக்கீரை புதினா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பீஃப் சன்னா கிரேவி பண்ணுறதுக்காக நான் பீஃப் மட்டும் ஒரு கால் கேஜி அளவு போன்லெஸ் பீஃப் மட்டும் குக் பண்ணி எடுத்துட்டேன். குக் பண்ணி அதோடய ஸ்டாக் தனியாக எடுத்துகிட்டு அந்த மீட் மட்டும் இருக்குல்ல அது ப்ராசஸரில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து வெஜ் ரெசிபீஸ் வந்து கேட்குறீங்க இல்லையா. ஸோ இதில் இந்த பீஃப் மட்டும் கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். எண்ணெயில் வந்து நான் வந்து பெருஞ்சீரகம், சோம்பு, பட்டை, அதுக்கடுத்து கிராம்பு, அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏலக்காய், ஐ மீன் ஆயில் இல்லை அது பட்டர், நான் மாற்றி சொல்லிட்டேன் பட்டர் அது, அண்ட் தென் பேலீஃப் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு இதோட ஃப்ளேவர் வந்து அந்த பட்டரில் வந்து நல்லா இறங்கட்டும். இந்த ரெசிபி வந்து பட்டரில் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆயில் விட, இல்லை நெய் இருக்குன்னா நெய்யில் கூட பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நல்ல ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும், ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராசஸரில் போட்டதுனால வெங்காயம் வந்து நல்ல தின் ஸ்லைஸாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் உப்பும் சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி வந்து அதுவும் அதே மாதிரி நல்ல தின் ஸ்லைஸாக எடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி கிரேவிலாம் வைக்கும்போது வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். நீங்கள் ஒரு தட்டு வச்சு கவர் பண்ணி குக் பண்ணிங்க அப்படின்னாலே தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து நல்லா சாஃப்டாகிடும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து நமக்கு டேஸ்ட் இருக்கும், அந்த தக்காளியோட ஃப்ளேவர்லாம் கிரேவியில் நல்லா இறங்கியிருக்கும். கண்டிப்பாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நான், மீடியம் சைஸ் தான். ஸோ இஞ்சி பூண்டு கூட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இல்லை மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அந்த மல்லித்தூள் இது மட்டும் போட்டிருக்கிறேன். கரம் மசாலா பவுடராக போடல. ஏன் அப்படின்னா நம்ம எண்ணெயிலே வந்துட்டு அந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போட்டோம்ல, ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப கரம் மசாலா பவுடர் போட்டால் ரொம்ப ஓவர் ஆகிட்டும் நமக்கு கிரேவியில் அந்த டேஸ்ட்டாக. அண்ட் அதுக்கப்புறமா இதில் குக் பண்ணியிருக்கிற பீஃப் இருக்குல்ல அதை வந்து அதை ப்ராசஸரில் போட்டு எடுத்துருந்தேன், அதுவும் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம்
வேக வச்ச சாரி ஊற வச்ச சன்னை எடுத்துருக்கிறேன். இந்த கொண்டக்கடலை இருக்கல அந்த ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துருந்தேன். நீங்கள் பீஃப் வேண்டாம் அப்படின்னா அதை டோட்டலாகவே ஒமிட் பண்ணிடலாம். இல்லை மட்டன் பிடிக்கணும், மட்டன் கூட சேர்த்துக்கலாம். பட் நமக்கு என்ன வெஜ்னாலும் அதில் கொஞ்சம் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் வேணுங்கிறதுனால தான் பீஃப் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, இது வந்து ஆப்ஷனல் தான், பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பீஃப் ஸ்டாக், பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீஃப் ஸ்டாக் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக உப்பு அண்ட் நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து எடுத்த வெந்தயக்கீரை, இதுவும் வந்து சும்மா ரஃபாக கையிலே வந்து நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் அதெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் 6 விசிலுக்கு வந்து விட்டுருங்க, சன்னா நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இந்த வெந்தயக்கீரை வந்து நீங்கள் ரோட்டி பிசையும் போது அதுலேயும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் விசில் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறோம், அதுதான் வந்து கிரேவிக்கே நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட் தரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாடை. ஸோ பாலாடை வந்துட்டு காலையில் பாயில் பண்ண பால்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நல்ல மிஸ் ஐ மீன் மிஸ்க் வச்சு நல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்க்கலாம். ஸோ இது சேர்க்கும் போது வந்து கிரேவியோட திக்னஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து அந்த மில்க் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் இருக்க லொக்காலிட்டியில் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஈஸியாக கிடைக்காது, வேணும்னா சிட்டிக்கு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் பாலாடையே டைரெக்டாக வந்து இப்படி யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து அக்கா வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துருக்குறாங்க, ஸோ அதுவும் வந்து சேர்த்து தான் வந்து இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபி தான் இந்த பீஃப் சன்னா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து சையத் வந்து ரொம்ப லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் வந்திருக்கிறாங்க, ஒரு 2-3 வீக்ஸ்க்கு மட்டும் தான் வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த பீரியட்லையுமே வந்து அதிகமான ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் வரணும். அண்ட் அதேமாதிரி இப்போ மார்னிங் 9 to 9 வரைக்கும் ஃபுல்லி பேக்டு ஸ்கெட்யூலாக தான் இருக்குது, நிறைய பேர் மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் எங்களுக்கு நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த டே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஒரு பால் காய்ச்சி விட்டுருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்துட்டு இப்போ எல்லோரும் கிளம்பிகிட்ருக்குறோம். அண்ட் அம்மா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ கூட இல்லை, அவங்க நாங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம். சையத் வந்துட்டு ஷூ போடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாருப்பா. சையத் வந்து அவர் வீட்டில் வந்து ஷூ விட்டுட்டு வந்துட்டாரு. ஸோ கிளம்பும் போது அங்கே வந்து போய் ஷூ போட்டு வரதான் போனார். அதுக்குள்ளே அன்னஃப் போட்ட ஆர்ப்பாட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் கூட வந்து அவரை விடவே மாட்டேங்கிறோம். டேடி டேடின்னு பின்னாடியே சுற்றி சுற்றி அவருக்கு ஒரு டெய்ல் மாதிரி கூடையே தான் வந்து இருக்கிறாங்க. ஜொஹானோ ஃபோஸையும் வந்து பின்னாடி உட்காந்துருக்குறாங்க, அண்ணன் பெட்டி பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டு பிரதரோட மேரேஜ், ஸோ அவங்க மதுரையை போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் வந்திருக்கிறோம். அம்மா இல்லாம அட்டன் பண்ற ஃபங்க்ஷன் இல்ல, மேக்ஸிமம் அம்மாவோட தான் அட்டன் பண்ணுவோம். போஸ் சாப்பிடுறது அது கோலி மாமா, வான் கோலி வா, சின்ன கோலி வா வா. அந்த பறவை தான் கண்ணெல்லாம் பிடிக்குமா. அண்ட் சையத் வந்து யூஏலேருந்து வரும்போது வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட் கிளம்பி வந்தார். ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு வந்து எதுவும் வாங்கிட்டும் வரல. மோரோவர் வந்து நான் எதுவுமே வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா இப்போ அங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இங்கே இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணும்போது நிறையவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது இல்லையா. ஸோ ஆஃபரில் வாங்கும்போது அந்தளவுக்கு நமக்கு சில டைம்ஸ் குவாலிட்டி கிடைக்காது, அதனால் இந்தியாவில் இங்கேயே பெட்டராக கிடைக்கிறதுனால இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்குலாம் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இப்போ இங்கே நம்ம 100 ருபீஸ்க்கு வாங்குறது அங்கே வந்து ஒரு 500-600 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு இங்கே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் க்ரேயில் வந்து சின்ன ஷாப்பிங் மட்டும் இருந்தது, பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ஷூஸ் அண்ட் அர்மானுக்கு வந்து வாக்கர் வாங்குறதுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு அந்த டே, ஐ மீன் நான் போகிற இடத்துலலாம் வந்து வீடியோ கவர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ அந்தந்த டேக்குள்ளதை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பர்டிகுலர் டே வந்து இந்த ஒரு சின்ன ஷாப்பிங் வந்து இருந்தது.
கிளைமேட் வந்து ரொம்ப மாறி மாறி இருக்கனால பாடி வந்து அதிகமாக ஹீட் ஆகும் இல்லையா. ஸோ போகிற இடத்துலலாம் வந்து எங்கே போனாலுமே வந்து இளநீ வந்து கண்டிப்பாக வாங்கி குடிச்சிடுவோம். அதே மாதிரி கார்லேயும் வந்து ஃபில் பண்ணிடுவோம் ஒரு 12 இளநீ 15 இளநீன்னு வீட்டில் வந்து குடிச்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன கிளிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொஹானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஷூ போடுறோம். அவன் சாக்ஸ் ஷூலாம் வந்து போடவே இல்லை. அவன் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பான் ஜொஹான். அதனால் வந்து அவனுக்கு சாக்ஸ்லாம் வந்து முன்னாடி சேராமல் இருந்துச்சு. அப்படி காலோட்டு தனியாக வந்துடும். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் வந்து சாக்ஸ் வந்து சேருது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஷூ வந்து போட்டுருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கனடியன் கிரன்ச் இது இங்கே திருநெல்வேலியில் இருக்கையா, ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேக்கரியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஷேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் பிட்ஸா வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கல. எனக்கு க்ரஸ்ட்டு தனியாக, மேலே இருக்க சீஸ் தனியாக அந்த மாதிரி வந்துச்சு. பட் ஷேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சையத் வந்திருக்கனால இப்போ புதுசு புதுசாக ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஒவ்வொரு பேக்கரிஸ் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா வந்து நானாக்கும் மேக்ஸிமம் எங்கேயுமே வந்து போக மாட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு பசங்களை காட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வெளில போக வரேன். எங்கேயும் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் அதிகமாக சுற்றினது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வரும்போது மட்டும்தான் வந்து எங்களுக்கு வெளியே போகிற பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த டே பர்டிகுலர் டே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்காக துவா செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச்.